வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பொதுவாக ஒரு நடிகரோட நடிப்பை பார்த்து எல்லோரும் புகழ்கிறது இயல்பு. ஆனால் ஒருத்தரோட படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து தான் நான் இயக்குனர் ஆனேன், அதனால் அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் நான் டைரக்டர் ஆனேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய படங்களை பார்த்து இயக்குனர் ஆனவர்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். இயக்குனர் கௌதம் மேனன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவர் மகன் படம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தை பார்த்து தான் இயக்குனர் ஆனேன், இயக்குனர் ஆகணுங்கிற ஆசை வந்தது. ரொம்ப நுணுக்கமாக எடுக்கப்பட்ட படம், அதோட எழுத்து அந்த அதோட பர்ஃபார்மன்ஸு மொத்தமாக ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை கலை நயத்தோடு அழகாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஒரு கலைப்படம் அதே சமயத்தில் வசூல்லையும் பெரிய சாதனை படைக்குது அப்படிங்கிற அந்த பாணி, அதாவது த பிரிட்ஜ் பிட்வீன் ஆர்ட் அண்ட் கமர்ஷியல் அந்த மாதிரியான படத்தை கமல்ஹாசன் கொடுத்துருப்பார். அது தான் இயக்குனராக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்கார். லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் அவருக்கு வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து கமல் சார் வந்து விருது கொடுத்தாரு. அந்த விருது வாங்கிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் சொன்னது, என் வாழ்க்கையில் நான் இப்படி நடுங்கினதே இல்லை, நான் வந்து எந்த இயக்குனர்கள்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கல, ஆனால் நான் வந்து கமல் சாரோட படங்களை பார்த்துருக்கேன், அவருடைய படங்களை பார்த்ததுனால தான் இன்றைக்கி நான் இயக்குனர் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். டைரக்டர் மிஷ்கின் சொல்கிறாரு, இந்திய சினிமாவில் தேவர் மகன் மாதிரி ஒரு நேர்த்தியான சிறந்த திரைக்கதை இதுவரை எழுதப்படலை. அதாவது ரயில்லேருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வர சக்திவேலு கடைசியில் ஊரை காப்பாற்றிட்டு அமைதியாக அதே ரயிலில் ஏறி போவான், அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு படம் எழுதுகிறப்பையும் தேவர் மகனை நினச்சிக்குவேன், தேவர் மகன் எனக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும், தேவர் மகனை ஒரு படம் கதை எழுதுறதுக்கு முன்னாடி தேவர் மகனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்தளவு தேவர் மகன் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சதாக டைரக்டர் மிஷ்கின் சொல்லியிருக்கார். இயக்குனர் சேரன், குணா படம் பார்த்துட்டு என்னால் சீட்டை விட்டு எந்திரிக்க முடியல, தொடர்ந்து மூணு ஷோ பார்த்தேன், இப்படி ஒரு படமா, என்ன ஒரு படைப்பு, 15 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, எப்படியாவது கமல் சார்ட்ட வேலைக்கு சேரணும் அப்படின்னு அப்போ முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் சேரன். இயக்குனர் எஸ்ஜே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, தேவர் மகன் படத்தை முதல் தடவை பார்த்தேன், ரெண்டாவது தடவை பார்த்தேன், மூணாவது தடவை பார்த்தேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன், பிரமிப்பு போயிட்டே இருக்கேன், 9வது தடவை கையில் பேப்பரும் பேனா ஓட போயிட்டேன், ஒவ்வொரு ஷாட்டு அங்கே ஓடிக்கிட்டுருக்கு, நான் வந்து ஒன்லைன் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஷார்ட்டாக, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இந்திய சினிமாவில் அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு அப்புறம் இல்லை, அந்த படத்தை பார்த்து நம்ம கற்றுக்கணும், அந்த மாதிரியான ஒரு படம் தேவர் மகன் எஸ்ஜே சூர்யா சொல்லியிருக்கார். மலையாள நடிகர் பிருத்திவிராஜ், பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர் வந்து காஃபி வித் டிடி அந்த டிடி ப்ரோக்ராமில் அவங்க கேட்டாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த நபராக மாறணும், இந்த மனிதராக மாறணும்னா நீங்கள் மாற விரும்புகிறீங்கன்னு பிருத்திவிராஜ்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு பிருத்திவிராஜ் என்ன சொன்னார்னா, ஈஸியாக சொல்லிடுவேன் இதுக்கு ஆன்சரு, கமல் சாராக மாறணும், எனக்கு வந்து கமல் சாருங்கிற டைரக்டர் நடிகரை விட கமல் சாருங்கிற டைரக்டரை அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். இயக்குனர் பாலா சொல்கிறாரு, விருமாண்டி படத்தில் வர்ற மாட விளக்கு பாட்டை கேட்டால் எனக்கு 3 கதை தோணுது, என்னோடய அனுபவங்களையும் அந்த பாட்டையும் சேர்த்து வச்சு கேட்குறப்ப 3 கதை தோணுது அப்படின்னு இயக்குனர் பாலா சொல்கிறாரு. அதே மாதிரி அன்பே சிவம் படம், அந்த படத்தை பார்த்து தான் எனக்கு வந்து நான் கடவுள் கதையே தோணுச்சு, அதில் வந்து நீயும் கடவுள் நானும் கடவுள்னு அப்படி சொல்லிப்பாங்க, அந்த சர்வம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற கான்செப்ட், அதை பார்த்ததுக்கப்புறம் நான் கடவுள் படம் எடுக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்துச்சுன்னு கமல் அவர்களை போல்றாரு. இயக்குனர் கார்த்திக் நரேன், எனக்கு வந்து பிடிச்ச படம் விருமாண்டி, தமிழ் சினிமாவில் சிறந்த திரைக்கதை அப்படின்னா விருமாண்டி தான். வன்முறை கூடாது அப்படிங்கிறத வெளிப்படையாக வன்முறையாக ராவா காமிச்சிருப்பார், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கார்த்திக் நரேன் சொல்லியிருக்கார். பிரேமம் படத்தோட இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் மிக தீவிரமான கமல் ரசிகர். அவர் இப்போ இந்த தசாவதாரத்தை பற்றியும் அவர் கேள்வி கேட்டிருந்தார். அவர் எப்படின்னா, அல்ஃபோன்ஸ் புத்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குணா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை அந்த படத்தை அதனால தான் பிரேமம் படத்தில் ஒரு சீனு கமல் சார் நடிக்கிற சீனை அந்த பிரேமத்தில் வச்சுருந்தேன், குணா மகாநதி மாதிரி யாராலையும் படம் எடுக்க முடியாது, அவர் நினச்சா நாளைக்கே டெனட் எடுப்பார், கமல் சாருங்கிறவர் அவ்வளோ பெரிய இயக்குனர் அப்படின்னு சொல்லி இயக்குனர் கமலை வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன் பாராட்டுறாரு.
இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் கமல் சார் மாதிரி சான்ஸே கிடையாது. 34 வயசில் குணா, 35 வயசில் தேவர் மகன் அவர் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு. நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு தோணுது. அவர் அப்போ பண்ணதையே நம்மளால் இப்போ பண்ண முடியலையே. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர், அதை விட சிறந்த இயக்குனர் அப்படின்னு கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருக்காரு. இயக்குனர் ஆர்எஸ் பிரசன்னா, அவர் வந்து ஹிந்தி டைரக்டர் ஆனந்த் எல் ராய், அவர் பல ஹிட் படங்களை கொடுத்தவர், அவர்கிட்ட வந்து குணா படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. என்னையா அப்போவே இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காரு, நம்மளாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை அசந்து போய் சொல்லியிருக்காரு ஆனந்த் எல் ராய் ஆர்எஸ் பிரசன்னாக்கிட்ட.